لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا ان الله مع الصابرين وقال نبينا محمد صلى الله عليه وسلم من شذ شذ في النار او كما قال عليه الصلاه والسلام புகழ்வதற்கு நாவையும் குனிந்து பணிந்து வணங்குவதற்கு சிரசையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலாவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். சொலாத்தென்னும் கர்ணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நமது உயிரினும் மேலான நாயக கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களிடம் குடும்பத்தவர்கள் அவர்களின் அடியொட்டி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம்மவர்கள் இங்கே ஜும்மாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த காரியங்களையும் கடமைகளையும் எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்தும் எவைகளை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு தடை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து விலகி அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ வேண்டும் என்ற வசியத்தோடு ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவக்கம் செய்வோம். ஆரம்பமாக தம்முடைய உரிமைக்காக, தம்முடைய உரிமை என்று கூட சொல்ல முடியாது, மனிதர்களுடைய வயிற்று பசி ஆற்றக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே கடும் குளிரிலே அரசாங்கத்திடமிருந்து தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். கடும் கஷ்டத்தோடும் கடும் குளிரிலும் கூட நாம் எங்கேயோ யாரோ எவரோ என்று நாம் கடந்து போய்விட முடியாது. ஒரு கவிஞன் சொல்வது போன்று அவர்கள் சேற்றில் கால் வைத்தாதான் நாமெல்லாம் சோற்றில் கை வைக்க முடியும். அல்லாஹ் அவர்களை கொண்டு அந்த விவசாயத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ரிசுக்களித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய அந்த போராட்டத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும். ஆளும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சாதகமாகவும் இரக்கத்தன்மையோடு நடப்பவர்களாகவும் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் வாளிப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை சகோதரர்களே, நாமெல்லாம் எல்லோரும் ஒரிடத்திலே ஒன்றுபட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் தொழுகையிலே நாமெல்லாம் தோளோடு நாம் நெருங்கி நிற்கின்றோம். கொரோனா காலம் என்ற அந்த இக்கட்டான நேரத்தில்தான் ஆங்காங்கு அந்த இடைவேளையை மருத்துவத்தின் யோசனைக்காக நிர்பந்தத்திற்காக வேண்டி நாம் கொஞ்சம் இடைவேளை விட்டு தொழுதோம். ஆனால் நாமெல்லாம் ஒன்றுபட்டு தொழுகின்றோம். ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் ஒரு நான்கு நாள் இருக்கும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமய நல்லிணக்க விழாவாகவும் மீலாது விழாவாகவும் சகோதர சமயத்தை சார்ந்த அத்துணை பல அதிகாரிகள்
இந்த கொரோனா காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணிக்கு ஒரு கௌரவிப்பு நிகழ்வாகவும் பரிசளிப்பு விழா அப்படியெல்லாம் நடத்தினாங்க உலமா சபை. ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு. நாம் வாழும் காலகட்டத்திலே இந்திய திருநாட்டிலே ஒரு சமய நல்லிணக்க மாநாடு போன்று நடத்தும் பொழுதுதான் ஒரு பரஸ்பரமும் ஒரு அந்நியோன்யமும் ஏற்படும் பன்முகத்தன்மை கொண்ட நாடு. அதில் சொல்ல வரும் செய்தி என்னென்றா, ஒரு சுவாமி அவரும் அழைக்கப்பட்டு நமது நாயகத்தை பேசுகின்றார். அவர் சொல்லும் பொழுது அவர் பேசும் பொழுது முஸ்லீம் மக்கள் அந்த ஆடியன்ஸ்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அதை பார்க்கிறார். அந்த சபை ஒழுங்கை பார்க்கிறார். பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார், எவ்வளோ பொறுமையாக அந்த இரவு நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள்லாம் ஒத்துமையோடு உட்காந்து எந்திரிச்சு போகாமல் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி பேசுகிறார். ஒத்துமையாக எல்லாம் இருக்கிற அந்த அமைப்பை பார்த்து எந்த கூச்சல்மும் இல்லாமல் நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த சபையை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு பேசினார். இப்படித்தான் நம்ம ஊர்லேயும் அந்த காலகட்டத்திலே ஈவேரா பெரியாரோடு வந்து மீலாது விழாக்கல்ல அறிஞர் அண்ணா, கவர்னர் மர்ஹூம் காயிதே மில்லத் ரஹிமஹுல்லா பலர்களும் வந்து பேசியிருக்கிறார்கள் மீலாது விழாக்களில். சரி, ஹைர், அப்போ மாற்று மத சகோதரர்கள் கூட நம்முடைய தொழுகை இன்ன பிற அமல்களிலே நம்முடைய அந்த அம்சங்களையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அன்றொரு நாள் ஃபஹ்ருதீன் அலி அகமது ஜனாதிபதியாக இருந்த வேளையிலே தன்னுடைய அலுவல்களையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுக்கு தொழ வந்தார். அப்படி தொழ வரும் பொழுது அவருக்கு கடைசி சஃபில் தான் இடம் கிடச்சிச்சு. நாட்டினுடைய மூத்த குடிமகனுக்கு முன்னாடி சீட்டு போட்டுலாம் வைக்கல. கடைசியாக வந்து அவர் என்ன செய்கிறாரு, மிஸ்கின்கள் தோதா யாசகங்க இருப்பதற்கு கடைசியாக எந்திரிச்சு போது தோதா உட்காந்துருப்பாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு ஏழை எளிய மக்கள் உட்காந்துருப்பாங்க, அதில் இவரும் ஒரு ஆளாக உட்கார்ந்தார். அவருக்கு மெய்க்காப்பாளராக வந்த அதிகாரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். ஏனென்று சொன்னால் நம் நாடு இன்னும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா வணக்க ஸ்தலங்களில் கூட சாதிய அடிப்படையிலே இடமளிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த அதிகாரிகள் நாட்டினுடைய மூத்த குடிமகனுக்கு இறைவனுக்கு முன்னால் எல்லாம் சமம் என்ற ரீதியிலே ஏழைகளோடு தோளோடு உராய்ந்து நிற்கிறார் என்று ஆச்சரியப்பட்ட வரலாறுகளை எல்லாம் கடந்த காலங்களிலே நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். ஹைர், சொல்ல வரும் செய்தி, இந்த இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம்தான். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட பிரிவினைவாதம் பேசப்படுகிறது. ஆட்சியாளர்கள் எலெக்ஷன் வச்சு நடந்த கூட எவ்வளோ இதாக இருந்துச்சு. அங்கேயும் இந்த இன இழிவு பேதம்தான் காரணம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அதாவது அப்போ கொரோனா காலத்திலே முஸ்லீம்கள்லாம் ரொம்ப களப்பணி ஆற்றினார்கள். சாதி மதம் பார்க்க கிடையாது, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் என்ன பெத்த பிள்ளைய கூட தகப்பேன் தூக்க முடியாத கண்டிஷனில் அந்த நிலைமை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்திலே முஸ்லீம் இளைஞர்கள் வாலிபர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பிரேதங்களை எல்லாம் தூக்கி நல்லடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாற்று மத அதிகாரிகள் அந்த விழாவிலே திருநிலவிலே பேசுகிறார். அதற்கு ஒரு ஆலிம் பதிலுரைத்து பேசுகின்றார், இதற்கெல்லாம் காரணம் எங்கள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பிரேதமாக இருந்தாலும் போகும் பொழுது அதை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு காரணமாக ரப்பு அல்லாஹ் அமைத்து தந்தான் என்று சொல்வார். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மை தொழுகையிலே ஓரணியாக நிற்க சொல்லுகின்ற பொழுது சஹீஹ் முஸ்லிம்களெல்லாம் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூற்களிலே நாம் பார்க்கின்றோம், லா தஃதலிஃபு, நீங்கள் சஃபுல நிற்கும் போது கோணல் மாணலாக நிற்காதீர்கள் என்று சொல்கிறாங்க. அதற்கு காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் கோணலாக முரண்பட்டு சஃபுல நீங்கள் நின்றீங்கன்னு சொன்னால் ஃபதஃதலிஃப குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்களும் அப்படி மாறுபட்டு போய்விடும் என்று புமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி என்றால் இந்த தொழுகையின் மூலமாக தொழுகைக்கு அப்பால் வெளியிலே இந்த உம்மத்து எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி கட்டமைப்போடு செயல்பட வேண்டும்,
எப்படி தொழுகைக்குள்ளால் ஓர் அணியில் வரிசையாக எப்படி பக்கத்தில் அந்நியோன்யமாக நின்றவர்கள் வெளியில் போனாலும் அப்படி இருக்க வேண்டும், ஒத்துமையோடு பரஸ்பரத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு பாடம் புகட்டுகிறார். சொல்கிறாங்க, சஃபுகில் நீங்கள் அப்படி என்ன செய்யாதீங்க, முன்பின்னா நிற்காதீங்க, அப்படி நின்றா உங்கள் உள்ளமும் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாங்க, அபு மஸ்ஊத் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஅன்துமுல் யௌம அஷத்து இஃதிலாஃபா, அப்பயே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு நாங்கள் கடுமையான கருத்து வேதங்கள் வேற்றுமைகளை பார்க்குறோம் அப்படின்னு அப்பயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், என்ன நாம் இன்னைக்கு எவ்வளவுபட்ட வேற்றுமைகளும் பிரிவினைவாதங்களையும் நாம் நாலொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் கேட்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இந்த முஸ்லீம் உம்மத் எப்படி வார்க்கப்பட்டது, எப்படி வளர்க்கப்பட்டது என்பதற்குத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தொழுகையில் பார்க்குறோம்ல, காபத்துல்லாவில் ஹஜ்ஜுடைய காலத்தில், இப்போ கொரோனா பீரியடுனால முன்ன பின்ன எப்பயுமே ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் பார்க்குறோம், உலகமே டிவியில் பார்க்குது. ஒரு இமாம் தொழ வைக்கின்றார், அவர் நிமிர்ந்தால் நிமிர்கிறார், அவர் குனிந்தால் லட்சோப லட்சம் மக்கள், ஒரு ஆள் அல்ல ரெண்டு ஆள் அல்ல ஆயிரம் பேர் அல்ல, லட்சோப லட்சம் மக்கள் ஒரு இமாம் குனிகிறார், அவர் குனிந்த பிறகு மக்களும் குனிகிறார், அந்த இமாம் நிமிர்கிறார் அவரும் நிமிர்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலிருந்து ஒரு தத்துவத்தை சொல்கின்றான், ஒரு தலைமை என்பது முக்கியம், ஒரு சமூக கட்டமைப்பு என்பது முக்கியம், அவர் எழுந்தால் நீங்கள் எழுகிறீர்கள், அவர் அமர்ந்தால் நீங்கள் அமர்கிறீர்கள். தொழுகைக்கு உள்ளால் மட்டுமல்ல, தொழுகைக்கு அப்பாற்பட்ட வெளி உலக வாழ்க்கையும் சரி, முஸ்லீம் உம்மத்து இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதலோடு சமூக கட்டமைப்போடு வாழ்ந்தால் வெற்றிகளை பெற முடியும், இறை அருளை பெரிய பெற முடியும் என்பதைத்தான் தொழுகையின் ஊடாக கூட அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எதுல்லாஹி அலல் ஜமா, இந்த ஹதீதை நாம் உங்களுக்கு முன்னர் பல தடவைகள் நினைவூட்டிய ஞாபகம் உண்டு. அடியேன் வந்த புதியதில் அதிகமாக இந்த விஷயங்களை அதிகமாக மையப்படுத்தி நிறைய அவ்வப்போது பேசியது உண்டு. சமூக நம்முடைய சமூகத்திலே சகோதரத்துவமும் ஒற்றுமையும் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், கட்டி காக்க வேண்டும், கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு நாமே பிரிந்துவிடக்கூடாது என்ற செய்தியை அடிக்கடி சொல்லிய ஞாபகம் இருக்கும் தங்களுக்கும். இதையே தொடர்ந்து பேசுகிறேன் என்று கூட சிலர்கள் நினைத்துவிடக் கூடாது என்ற வேண்டுகோளையும் முன்னால் வைத்து கொண்டு, என்ன காலச்சூழல் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டிய கட்டாயங்கள் இருப்பதனால் இந்த உம்மத்துக்கு இது போன்ற விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கட்டாயமான நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். ஆக எதுல்லாஹி அலல் ஜமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய கருணை, அவனுடைய ஆசி ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்குத்தான் உண்டு என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். என் அருமையான பெருமக்களை சகோதரர்களே, நாம் வாழும் இந்த தேசத்திலே கடந்த காலங்களிலே நமக்கு எதிரான ஒழுக்கப்படக்கூடிய பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. மிருக பலத்தோடு ஆளும் வர்க்கத்தினர்கள் நிறுவினார்கள், சட்டங்களை இயற்றினார்கள். நாம் போராடுகிறோம், போராடினோம், போராடினோம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு முன்புள்ள காலங்கள் போல் அடிக்கடி உடனுக்குடனே கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் தானே பிரிந்து கிடக்கின்றோமே, அரசியல் ரீதியாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், அகில உலகமாக இருக்கட்டும், முஸ்லீம் உம்மத்திற்கென்று வழிகாட்டுவதற்குண்டான சரியான தலைமைகளெல்லாம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோமே. இப்படிப்பட்ட வேளையிலே அல்லாஹுடைய உதவியில் நமக்கு குறைபாடு இருக்கத்தானே செய்யும். நாம் எப்பொழுது ஒன்றுபட்டு இருக்கிறோமோ அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள். அதனால் நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஹதீஸை சொல்லுவோம், எதுல்லாஹி அலல் ஜமா, ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய உம்மத்துக்கு அல்லாஹுடைய உதவி உண்டு. இந்த ஹதீஸை நினைவிலே நாம் எப்பொழுதும் நிறுத்தி கொள்வோமாக. சரி, ஹைர், இப்ப ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண்மணி, சமூகவியல் விஞ்ஞானி படித்த அந்த விஞ்ஞானி பெண்மணி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண் வர்றாங்க. அவங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக வருகிறார்கள்.
சமூகவியல் விஞ்ஞானி அவங்க துறையில் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வர்றாங்க. வந்து ஒவ்வொரு இனங்களையும் குழுக்களையும் பார்வையிட்டு ரிசர்ச் பண்ணும்பொழுது சீக்கியர்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்டிலே இந்த தேசத்திலே இன்றைக்கி அவங்க தான் முன்னெடுப்பாக கொண்டு போகிறாங்க போராட்டத்தை. என்ன அவங்க எல்லா துறைகளிலும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் சீக்கியர்கள். அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியானவர்கள் என்றாவது அவர்களுடைய கொள்கையிலே பின்வாங்கி இருக்கிறார்களா? முஸ்லீம் உம்மதோட சமயத்தில் என்ன யாராச்சும் ஒரு ஆஃபீஸில் தான் சொன்னால் கூட மழுக்குன்னு வந்து நிற்கும். ஆனால் அவங்க தளரவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆட்சி பீடத்தில் இருந்தால் கூட சீக்கியர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்கிறது, அந்த சீக்கியர்கள் தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை இந்த தேசத்திலே அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். கொள்கை உறுதி, லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். அவர்கள் சிறுபான்மையின மக்கள். கிறிஸ்தவ தோழர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இந்த தேசத்திலே குறுகிய காலத்திலே முன்னெடுப்பாக சென்றிருக்கிறார்கள். அந்த அம்மா சொல்லுது, முஸ்லீம் உம்மத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஐயோ பாவம், இருந்த உரிமைகளையெல்லாம் இழந்து அனாதை சமூகம் போன்று சரியான தலைமையும் வழிகாட்டதும் இல்லாமல் இந்த தேசத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிறது என்று சில காலத்துக்கு முன்பையே அந்த பெண்மணி சொன்னது. அப்படித்தான் நம்முடைய தேசத்தினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன்லாம் வரப்போகுது, பல மாதிரியான இதுகள்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் உம்மத்து ஏற்கனவே பிரிந்துபட்டு கிடக்குது. இன்னும் பிரித்தாலும் சூழ்ச்சிகளும் வேகங்களும் முன்னெடுப்பாக நடந்து விட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் இப்பொழுது தேசிய அளவில் ஒன்று சேர்ப்பதற்கு உண்டான வேலைகளிலேயோ பேசியிலோ நம்மளால முடியாது. அதனால் தேசிய அளவிலோ மாநில அளவிலோ ஏன் மாவட்ட அளவிலோ நம்ம பேச வரவில்லை. நாம் ஊர் சார்ந்து நாம் பேச வந்திருக்கின்றோம். நம் நிலை சார்ந்து பேச வந்திருக்கின்றோம். முதலில் நம்முடைய குடும்பம், நம்முடைய தெரு, நம்முடைய ஊர். இந்த ஊரை பற்றி நான் முன்பு கூட உங்களுக்கு பல தடவை பல மூத்தோர்கள் தமிழகத்தினுடைய எழுத்தாளர்கள் முன்னோடிகள் சொன்ன சில விஷயங்களை கோடிட்டு காட்டியது உண்டு. அவ்வப்போது என்ன ஆணையூர் மலர் என்று நினைக்கின்றேன், அந்த மலரில் கூட அபிராமத்தை பற்றி எழுதுகின்ற பொழுது இவர்கள் ஊரை கட்டமைப்போடு வைத்திருப்பவர்கள். அபிராம வாசிகள் உள்ள எதுவுமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்போடு இருப்பார்கள், ஒன்றுபட்டு இருப்பார்கள் என்று அது அந்த புத்தகத்தில் ஒரு புகழான வரியை பார். எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் சாஹிப் மர்ஹூம் ரஹிமஹுல்லாஹு தால் நவ்வர் அல்லாஹர் பன்னூல் ஆசிரியர் அவரும் இந்த ஊரை பற்றி இந்த வாசகத்தை கொண்டே முன்மொழிகின்றார். இப்படியெல்லாம் முன்னோடிகள் எல்லாம் இந்த ஊரினுடைய கட்டமைப்பு, ஊரினுடைய ஒற்றுமை, சகோதரத்துவத்தை பற்றி பிரஸ்தாபமாக எழுதி பேசிய விஷயங்களையெல்லாம் நாம் கேள்விப்படுவோம். நம்ம இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட புத்தகங்களில் படிக்கும் போது நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் எப்படின்னு தெரியும் பொழுது ஒரு கட்டமைப்பான ஊர், நல்ல பள்ளிக்கூடம், கல்வி இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு படிச்சுட்டு ஒரு இமேஜ் ஒரு கற்பனையோடு தான் நாம் வர்றோம். ஆனால் அந்த சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பழைய மாதிரியான கட்டமைப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் படித்ததற்கும் நடப்பு நிகழ்விற்கும் எவ்வளவு வித்தியாசப்படுகிறது என்று நாம் அவ்வப்போது வருத்தப்படக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. சரி ஹைர், இப்போ அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த செய்த ஜும்மாவினுடைய முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து வசனம் என்னவென்று சொன்னார் சூரத்துல் அன்ஃபாலிலே, வஅதீவுல்லாஹ வ ரசூலஹ வ லா தனாஸவ். நீங்கள்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடங்க, கருத்து வேற்றுமை கொண்டு விட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான் கருத்து வேற்றுமைகள் கொண்டு விட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் கருத்துமை வேற்றுமைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லாத விஷயம் அதை உடைத்து சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஆச்சரியப்படுவே. சின்ன விஷயம், இப்போ ஸ்ரீலங்காவில் போன இடத்துல முன்பு நடந்த ஒரு செய்தியை சொன்னாங்க, ரொம்ப கேட்கும்போதே காது கூசுச்சு, கவலையாக இருந்துச்சு. ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு மூணு கொள்கை சித்தாந்தம் உடையவங்க இருப்பாக உள்ள தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ நம்ம நிலைமை எப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு மூணு பெருநாள் கொண்டாடுறதுலாம் பார்த்துருக்கோம்ல. ஒரு வீட்டுக்குள்ளேயே புருஷன் ஒரு நாள் பெருநாள் திங்கக்கிழமை, பொண்டாடி செவ்வாய்க்கிழமை பெருநாள், அவ சவுதி பெருநாள், இவ இந்தியா பெருநாள், இப்படி ஒரு மூணு பெருநாள் கொண்டாடுறது, மூணு நாள் தொடர்ந்து பெருநாள் கொண்டாடுறலாம் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கருத்து வேற்றுமை, அல்லாஹ் சொன்னால் கருத்து வேற்றுமை கொள்ள வேண்டாம். அப்போ அந்த ஸ்ரீலங்காவில் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும்பொழுது பழைய காலத்து நம்முடைய வழக்கம் ஆசிய கண்டத்தில் என்னென்னு கேட்டால் பல பேர் வாழ்கிற நாடு, இப்ப
நம்ம நாடு பல பேர் வாழ்ற நாடு. அங்க கிராமத்திலையும் பார்த்துருக்குறோம், நம்ம ஊர் பக்கத்துல ஜனாசா கொள்ள இருக்கு, ரொம்ப தூரமா போகணும். அப்படி போகும்போது ஜனாசா தூக்கிட்டு போகும்போது நம்ம ஆளுக சும்மாவா வாயில் என்னத்தான் மெண்டுக்கிட்டு போகணுமே, மையத்தை வச்சுக்கிட்டே மையத்தை கழுவுற ஆட்களும் உண்டு. உள்ளதானே போய் சேர்ந்துட்டாயா நல்லது அப்படிம்பேன். நம்மால் அப்படிலாம் உண்டு, நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏதாச்சும் கலிமா ஷஹாதா சொல்லி மௌத்தோட யாவும் வரட்டும். ஏ சல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க, ஜதீது ஈமானக்கும், உங்கள் ஈமானை நீங்கள் புதுப்பித்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பெருமானார். அப்போ அஷதல்லா இலா இல்லா கலிமா ஷஹாதா சொல்லிக்கிறங்க. அது மாதிரியாக இலங்கையும் பௌத்தர்கள் துவா செய்ய, பௌத்தர்கள் வந்து இங்கே உள்ள அந்த சங்கு பரிவார கும்பல் மாதிரி அங்கே பொதுபல சேனாண்டு ஒன்று இருக்குது. ரொம்ப பயங்கரமாக முஸ்லீம்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முடிவு கட்டணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. ரொம்ப உக்கிரமாக ஷரியத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறார். இப்போ ஷரியத்தோடு கொரோனா காலத்துலலாம் ஞாபகம் வருது, துவாவுக்காக அவங்கள்ட்ட சொல்கிறேன், இல்லை ஒரு சின்ன பிள்ளைய துவா செஞ்சால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்குருவான்ல. என்ன ஜனாசாக்களை வேணும்ண்ட முஸ்லீம் ஜனாசாக்களை கொரோனாவில் இறந்து சொல்லி கொரோனாவில் இறக்காதவங்களையெல்லாம் நெருப்பிட்டு கறிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஸ்ரீலங்கா போய்கிட்டு. மிக அண்மையிலோட எந்த நீதிமன்றம் இப்படியெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுச்சோ அந்த நீதிமன்றத்தோட நெருப்பு பத்துச்சுன்னு செய்திகளில் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஸ்ரீலங்காவை ஒரு பௌத்தர்கள் மிகையான நாடு சொல்ல வர செய்தியை நீ ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அப்போ ஜனாசாவில் ஷஹாதத் கலிமாவை தூக்கிட்டு போவேன். அதில் உள்ளால் நீ ஜனாசாவில் இந்த சதா ஷஹாதத் கலிமாலாம் நீ சொல்லிட்டு போகக்கூடாதா, ஏன்னா அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இல்லை. எப்படி குர்ஆன் ஹதீஸில் இல்லை? குர்ஆன் ஹதீஸில் இது இல்லை, வேறு இருக்குது, சண்டை ஓடுறது கையை உடைக்கிறது இருக்குது, அடுத்து கையை உடச்சி போட்டான். நீ ஏதோ அடிதடி வந்து கையை உடச்சி ஒரு மர்டரும் நடந்துருச்சு, அதனுடைய எதிரொலியாக ஒரு மர்டரும் நடந்துருச்சு. வழக்காடு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகுது, நீதிபதி அவள் தானே உட்காந்து பௌத்த, அவருக்கு என்ன தெரியும், என்னப்பா சண்டை பிரச்சனை, ஜனாசாவில் போய் நம்ம மார்க்க சட்டம் எங்கே போய் பேசப்படுது பாருங்க, அவளை நிலையை பாருங்க. அங்கே போய் இப்படி நாங்கள் ஜனாசாவை தூக்கிட்டு போனோம் பிரேதத்தை, இவங்க மார்க்கத்தில் இல்லாத சொல்கிறாங்க, அதை நாங்கள் சண்டை ஓட்டோம் அப்படின்னோடனே அவருக்கு ஒன்றும் புரியலை. அவங்களுக்கு என்ன புரியும், இவனே புரியாமல் தானே சண்டை ஓடுக்கும், அவருக்கு என்ன புரியும். நீதிபதி கேட்குறாரு, எப்பா இப்போ நான் உங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா, இன்கேஸ் நான் வர்றதா இருந்தா முதல்ல நான் என்னப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆளுக்கு சொன்னாங்களாம், எந்த ஆளுக்கு சொல்லக்கூடாதுண்டாங்களோ, கலிமா ஷஹாதத்தை சொல்லணும். எப்பா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுனாலும் கலிமா ஷஹாதத் சொல்லித்தானே வரணும்னு சொல்றியே, அதைத்தானப்பா சொன்னா, என்னப்பா தப்பு, இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இவ பேச. இப்படிலாம் ஒரு செய்திகள் கடந்த காலத்தில் நடக்கிற பார்க்குறோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், என் அருமையான பெருமக்களை சகோதரிகள், சின்ன விஷயங்களிலே சண்டை போடுறதுனால ஒரு சுண்ணத்துக்கு சண்டை போட்டு ஒரு ஃபரில் ஓட்டு போகிறான். நம்மால் ஒரு சுண்ணத்துக்கு சண்டை போட்டு ஃபரில் ஓட்டு போகிறான். ஒரு தமாஷா சொல்லுவாங்க, ஒரு கிராமத்தில் போய் ஒரு ஆலிம்சா பயான் பண்ணி இருந்தார். அப்பா தலப்பா கட்டுங்க, இதெல்லாம் நபியினுடைய சுன்னத்து, பெரியவங்கெல்லாம் தலப்பா கட்டுப்பா தலப்பா கட்டுங்கன்னு. அப்போ ஒம்பிட்டு ஒன்றுமே விளங்காத ஆளுக்கு பாமர மக்கு உடனே அசர்த்து சொல்லிட்டாரான்னு கையிலே உரிய தலப்பா கட்டினானா, புரியுதா? அவ சொல் கதைக்கு சொன்னாலும் கூட எப்படி சமூகம் விளங்கி இருக்கிறது என்பதற்காக நாம் சொல்லுகின்றோம். உன்னிட்ட இருந்தால் தலப்பா கட்டு, கைலி என்பது ஃபரல் அல்லவா, ஒரு ஆண் தொப்புலிருந்து முழங்கால் வரையும் கவர் பண்ணி மறைக்கிறது கட்டாயம். அதெல்லாம் மேலே உள்ள ஆடையெல்லாம் உபரியான ஆடை தானே. அப்படி இருக்கும் பொழுது சிறிய சிறிய சுன்னத்தான விஷயங்கள், முஸ்தஹப்பான விஷயங்களில் தான் இம்பூட்டு பிரச்சனை சமூகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசண்டாக கூட வரக்கூடிய பிரச்சனைகள் கூட அண்மையில் இது தான், சின்ன சின்ன ரீசண்டான விஷயங்கள் தான். அப்போ இதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், ஒற்றுமை என்பது ஃபர்ல் ஒரு அறிஞர், இஸ்லாமிய உலகத்தினுடைய ஒரு வேர்ல்டு அறிஞர், அவருடைய வாழ்க்கையில் எழுதுகிறாங்க. அவர் ஒரு ஊருக்கு போகிறார். போகும்பொழுது அந்த ஊரில் பள்ளிவாசலில் ரமலானுடைய காலத்தில் ஃபைட் நடக்குது, 20 ரக்காத் அங்கே தொழுகை நடக்குது, இல்லை 8 தான் தராவிய தொழுகை நடக்குன்னு அப்படின்ட்டு ஒரு கோஷ்டி வந்து பிரச்சனை பண்ணி பெரிய அளவுக்கு போயிடுச்சு சண்டை. அவர் தான் அவர் சொன்னார், அந்த அறிஞர், எப்போ தராவிய தொழுகை வரலாப்பா சுண்ணத்துப்பா, அப்படி இருக்கும்போது ஃபரலான ஒற்றுமைக்கு நீங்கள் வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் சுட்டி காட்டிய ஒரு நிகழ்வும் உண்டு. இதைத்தான் நாம் சொன்ன வசனம், அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் வலா தனாசாவு,
நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டு தர்க்கித்து விடாதீர்கள். அப்படி தர்க்கித்து விட்டால் என்ன ஆகும்? பிரிஞ்சு போயிடுவீங்க. அப்படி பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? நீங்க என்ன செய்ய கேட்டா தைரியத்தை இழந்துருவீங்க, கோலையா போயிடுவீங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு. அப்படித்தான் இருக்கு. துருக்கி ஹிலாபத் இருக்கிற வரைக்கும் என்னாச்சு? துருக்கி ஹிலாபத் இருக்கிற வரைக்கும் உலகத்துல யாருமே எங்கேயுமே சீந்தி பார்க்க முடியாது. நிறைவின்னு ஒரு ஊர் இங்க அப்படின்னு கேட்டா பாண்டிச்சேரி மாகாணமா இருக்கும்போது, நான் ஆரம்பிச்சு சொல்றேன், இந்த நம்முடைய நாடு மாநிலம் இதுகள்லாம் அமையறதுக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரவங்க ஆட்சி செய்யும் பொழுது நிறைவிங்கிற ஒரு கிராமம் காரைக்காலுக்கு அண்மையில் உள்ள ஊர். அங்கே இப்படித்தான் ஒரு சாதி கலவரம் வந்துருச்சு. அப்போ இந்த செய்தி எங்கே போச்சுன்னா துருக்கி ஹலீஃபாவுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து மெசேஜ் எங்கே வருது? பாண்டிச்சேரிக்கு வருது. அங்கேருந்து இங்கே தகவல் எப்படி வருதுன்னா, அங்கே உள்ள லோக்கலில் உள்ள ஆட்சியாளருக்கு, என்னப்பா உங்கள் ஆள் வந்துட்டு எங்கள் ஆள்களை வந்து என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்காங்களாம்ல, பிரச்சனை பண்ணுறாங்களாம்ல, ஒழுங்குமுறையாக சொல்லி வை. இப்படிலாம் இருந்தது ஹிலாபத்து இருக்கும்போது. ஹிலாபத்தை உடச்சி விட்டானோ என்ன? ஒரு காலம் உண்டு பிள்ளையில வெள்ளக்காரவங்க தூங்க வைக்கிறதுக்கு ஐரோப்பியர்கள் எப்படி சொல்லி தூங்க வைப்பாங்கன்னா, துருக்கியர்கள் வர்றா, துருக்கியர் வர்றா, குழந்தைய தூங்கு, இந்த பேய் பிசாஸ் சொல்லி பிள்ளையில தூங்க வைக்கிறோம், துருக்கியர். அப்படி ஒரு பயமும் அப்படி ஒரு ரோபு அல்லாஹ் போட்டிருந்தான். குர்ஆன்ல வர ரோபு ஒரு பீதியை போட்டிருந்தான் எதிராளி உள்ளத்தில். இன்னைக்கு எல்லாம் போனது காரணம்டா, ரப்பு சொன்னதுதான், நீங்க பிரிந்து கருத்து வேற்றுமை கொண்டு பிரிஞ்சு போயிடாதீ. அப்படி போனால் நீங்கள் தைரியத்தை இழந்து விடுவீர்கள். அப்படி தைரியத்தை இழந்து விடும் பொழுது ததுகபரீஹுக்கும், அடுத்த அல்லாஹ் ரீசன் சொல்றான், உங்களுடைய வலிமை உங்களுடைய ஆற்றல் பலம் எல்லாம் உங்களை விட்டு சென்று விடும், நீங்க கோலையா போயிடுவீங்க. அப்ப அதனால நீங்க என்ன செய்ய, கருத்து வேற்றுமை கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையோடு இருந்து கொள்ளுங்கள், பொறுமையோடும் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அழகான செய்தியை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். இந்த ஆயத்தையே இந்த ஜும்மாவினுடைய வசியத்தாக நாம் அனைவரும் எடுத்து செல்வோமாக. அடிக்கடி அன்னலம் பெருமானார் உயிரின் மேலான நாயக கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பில் ஜமா, அலைக்கும் பில் ஜமா, ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமாத்தை பற்றி பிடித்தா எல்லாருமே ஒரு ஜமாத்தின் பேர் தானே வச்சிருக்கா நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த ஊருன்னா ஒரு ஜமாத்தனா எது, ஒரு அத்தாரிட்டி எது, நமக்கே சொல்லுவோம் எல்லாரும் நெஞ்சு வச்சுக்கணும், எல்லாரும் ஒத்துமையா ஒரு இதாக இருக்கிறோம். 1950 சொச்ச வாக்கில் பைலாலாம் எப்படி அழகா வச்சிருக்கிறாங்க. அப்ப பெரிய அளவுக்கு அந்த பைலாலாம் வச்சு அதில் ஊரில் எப்படி ஐக்கியமாக இருக்க வேண்டும், அந்த ஊரினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பை விட்டு வெளியே போனால் என்னென்ன பெனால்ட்டி அந்தெல்லாம் போட்டு வச்சிருக்க, எதுக்கு போட்டு வச்சாங்கன்னு கேட்டா அப்பத்தான் ஒரு பிடிப்பு இருக்கும், சமுதாயம் ஒற்றுமையோடு இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழகான பிரம்மாண்டமான பைலாவை ஏற்படுத்திய ஊர் இந்த ஊர். என்ன பார்த்தீங்களா, அப்ப சல்லல்லா சொல்றாங்க ஜமாத்தை பத்தி பிடித்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஜமாத் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய குடும்பத்தார் சகோதரர்கள் யாராவது இந்த ஜமாத்தை விட்டு புறக்கணித்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஜமாத்துள்ள குறைகள் இருக்கும், நிர்வாகத்தில் குறைகள் இருக்கும், அதை சுட்டி காட்டுவது தார்மீக கடமை எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் ஜமாத்தை விட்டு நான் சொல்லும் நோக்கம் செய்தி என்னன்னு கேட்டால், பிரிந்து போய் விடுவோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காலம் ஒவ்வொரு முஸ்லீமும் இடம் அளிக்க கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த கடமை, நான் பேசுற இந்த தலைப்பு விஷயம் ஊர் ஒன்று பற்றி இருக்கணும், சகோதரத்துவமா இருக்கணுங்கிறது வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. ஒரு முஸ்லீம் கத்தரிக்கோளாக ஆகிவிடக்கூடாது, என்னால் இந்த ஊர் பிரிந்து விடக்கூடாது, இந்த ஜமாத்தினுடைய அமைப்பு குலைந்து போவதற்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்பதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மன் ஷஸ்ஸஃபின்னார், யார் தனித்து போறாங்களோ, ஷஸ்ஸஃபின்னார், அவர் நரகத்திலையும் தான் இருப்பார், தனித்து இருப்பார். அப்ப அவர் நரகத்துல தனித்து இருப்பார்னா என்ன அர்த்தம்? ஜமாத்து சொர்க்கத்துக்கு போகும், இவர் நரகத்துல போய் தனியா கிடக்கும். என்ன அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, ஒரு பெரிய சஹாபி, சீதேவியான சஹாபி, அவங்க எப்பயுமே தனிமையாத்தான் இருப்பாங்களாம். தபூகீதத்துக்கு வரும்போது தனியாத்தான் வந்தாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அபூதர் தனியாத்தான் மௌத்தா போவார்ன்றாங்க. அதே மாதிரி அவருடைய மரணம் எப்படின்னு கேட்டால், அவங்க மனைவி ஒரு வேலைக்கார பொம்பளை இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அப்பாற்பட்ட பகுதி, ஊரனுடைய அப்பாற்பட்ட ஒரு பகுதியில் அந்த அம்மா அந்த பிரேதத்தை தூக்கி எடுத்துன்னு வந்து செய்யறதுக்கு அவங்க மனைவி ரொம்ப சஹாபித் பண்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வழியே வருகிறார். என்ன செய்தி அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு எங்கள் கணவர் இறந்துட்டாரு,
நாங்க தனிமையிலிருந்து சிரமப்படுறோம். பார்க்குறாங்க, ஓய் ஹாதா சாஹிபு ரசூலுல்லா, ஹாதா சாஹிபு ரசூலில்லா, இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழரான அபூதர் கிஃபாரியா ஆயிச்சே, இவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னாங்களே சத்தியமா, பெருமானார் சொன்னாங்களே சத்தியம் இன்னைக்கு நடந்துருச்சே, அபூதர் தனிமையில் இறந்து போவார்னு சொன்னாங்களே அது மாதிரி அங்கே வந்து இப்படி இறந்து போயிட்டாரே என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி காட்டுவாங்க. அதாவது அந்த சஹாபி ஊரை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு நினைச்சிடாதீங்க. பிரபலியமான சஹாபி, சீதேவியான சஹாபி சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப சாதாரணமா தனிமையா தபூக்கு வந்ததுக்காக வந்து இப்படி சல்லாசு சொல்றாங்க, இவர் தனிமையா போறார், தனியா தல்ல தனியா வர்றாரு அப்படி சொல்லி சொல்லி காட்டுறாங்க. ஆக இங்க நாம எச்சரிக்கையாக எம்பெருமானார் சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா, மன் ஷத்த ஷத்த பின்னார், யார் தனித்து ஜமாத்தை விட்டு போறான விலகி போறானோ அவன் நரகத்திலும் தனிமைப்பட்டு இருப்பான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை மணி எடுக்கிறார். பிரபலியமான ஹதீஸ் நூல்களிலே உண்டு. நேர்மையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உதாரணமாக சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல ஆடுகளுக்கு பாதுகாப்பா உணாயும் போகும் சமயங்கள்ல அந்த ஆடுகள் என்னன்னு கேட்டா, அந்த ஹதீஸில் உள்ள விஷயம் எப்படின்னு கேட்டா, இப்பதான்டா அந்த ஆடுகள் ஒத்துமையா மந்தையா போகும். பெருமானார் சொல்றாங்க அப்படி மந்தையா போகும் பொழுது மந்தையா போற வரைக்கும் சேஃப் தான், பாதுகாப்பா போகும். அந்த மந்தையிலிருந்து மறந்தோ விலகியோ பிரிந்தோ அந்த ஆடு செல்ல முற்பட்டால் ஓநாய் வந்து அடிச்சு சாப்பிடும். தனியா போச்சுன்னு சொன்னா அடிச்சு சாப்பிடும். அது சேர்ந்து போனால் அதுக்கு பிரச்சனை இருக்காது. இது போன்றுதான் தனது உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை வழங்குகிறார்கள். என் உம்மத்தினர்களே, நீங்க ஒத்துமையா இருங்க, நீங்க ஒத்துமையா இல்லாம பிரிஞ்சு போனீங்க, எப்படி ஓநாய்க்கு அந்த ஆடுகள் பிரிந்து போனப்ப இரையாகி போனதோ நீங்கள் இபிலீசுக்கு இரையாகி போகி விடுவீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஈயாக்கும், ஈயாக்குங்கிற வார்த்தை அரபியில வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடியது, எச்சரிக்கைப்படுத்துறேன் உங்களை அப்படிங்கிறாங்க. எச்சரிக்கையா இருந்துருங்க, பிரிஞ்சு போயிடாதிய, சைத்தான் உங்களை என்ன செஞ்சிருவான், அவன் சூழ்ச்சமத்துக்கு உங்களை இரையாக்கி போடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிரிதொரு ஹதீஸ், இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய சின்ன சின்ன ஹதீஸ்கள் ஹதீஸ் நூல்களிலே நமக்கு முன்னின்று பாடம் நடத்தும். எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க தெரியுமா, மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிபரன், ஜமாத் ஒத்துமையா இருக்கிற அந்த அமைப்பை விட்டும் ஒரு ஷான் அளவு யார் பிரிந்து போறாரோ, ஃபக்கத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமின் உனுகிஹி, அவருடைய கழுத்திலிருந்து இஸ்லாம் என்ற பாதுகாப்பு வளையம் நீங்கி விடுகின்றது. நாம் ஒத்துமையாக இருக்க வரைக்கும் இஸ்லாம் பாதுகாப்பு தரும். நாம் எப்பொழுது பிரிந்து போறோமோ, அணி அணியாக வகவையாக பிரிந்து போறோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய இஸ்லாம்ங்கிற பாதுகாப்பு வளையமும் அவரிடத்தில் நீங்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். ஆகவே நேரத்தினுடைய அருமை கருதி மழை நேரமாக இருப்பதினால் நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், பேச்சுக்கள் நிறைய பேசலாம். ஒற்றுமையை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி எல்லோரும் பேசுவார்கள், தலைவர்கள் எல்லோரும் மேடைகளில் பேசுவார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் தான் சிக்கலாகி போய் கொண்டிருக்கு. நாம் நமக்குள் கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பம்னு வந்தால அந்த குடும்பத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. உதாரணமாக ஒரு ஆணை காய்ச்சினா கூட அண்ணனுக்கு மீனானம் பிடிக்குது, தம்பிக்கு கருவாட்டானம் பிடிக்குது, ஒன்று வித்தியாசமாக எல்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டில் வச்சுருக்கான். மார்க்கண்டு வரும்பொழுது ஒரு சில சில விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனைகள்ல இருப்பாங்க. தம்முடைய சிந்தனையை மார்க்கமாக ஆக்கக்கூடாது, அது வேறு விஷயம், மேபி இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒற்றுமையான ஃபர்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பங்கை வச்சு அடுத்தவனுக்கு இரையாகி போய்விடக்கூடாது. இப்ப கருத்து வேற்றுமை இருக்கலாம், இருக்கிறது இப்ப நம்ம பள்ளியாசம் இருக்கு, ஒரு சில பேர் முறைப்படி தொழுவாங்க. இப்ப நம்ம பேசுறான்னா பேசலாம், டிபேட்டா கொண்டு போகலாம் ஒரு வாரத்தையும். சில சகோதரர் நெஞ்சுக்கு மேல கட்டி தொழுவாங்க. சஹியான ஹதீஸ் கிரந்தங்கள் சிஹாசித்தா ஆறு சொல்ல, அதுல இது சம்பந்தமாவே ஹதீஸ் வரல. விவாதம் பிரதிவாதம், வாதம் பிரதிவாதம்னு போகலாம். சில பேர் வெள்ள ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, சில பெரியவங்க எல்லாம் வருத்தப்படுறது உண்டு, ரொம்ப போட்டு நொசன்னு ஆட்டிக்கிட்டே இருக்க ஆசை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்டா ஆட்டுறாங்க, பெரிய ஆளுக்கு சொல்றேன், அதை சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இப்படி எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கிற சமுதாயத்தில் அந்த முன்னோர்கள் இந்த ஊர் அப்படி கட்டமைப்போடு வச்சுட்டு போயிருக்காங்க. இது நம்ம குலைச்சல் கூடாதுங்கிறதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறது, இது விஷயமா அதிகமா பேசுறது கிடையாது. தேவைப்பட்டவர்கள் சொல்றது எங்களுக்கு கடமை இருக்கு. ஏன்னு கேட்டா சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, சரியான ஹதீஸ் ஆறு நூல்கள்ல
தக்பீர் கட்டுற இங்க மெஞ்சுக்கு மேல கட்டுறா எங்க வந்திருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது பிரஸ்தாபமா எடுத்து அந்த நூல்ல வருது இந்த நூல்ல வருது ஒரு பலகீனமான ஹதீஸுகளை புடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. நம்ம இதுகளை போட்டுட்டு மூக்க நுழைச்சி இங்க அப்படி ஒரு அப்படிலாம் அப்படியா அப்படி இப்படி நம்ம கட்டாயப்படுத்தல யாரையும் வம்புதலாம் இங்க பண்ணல. அப்படி ஒரு வம்புதும்ப நடக்கதா இல்ல இல்ல. அன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வந்தாரு தலையில தொப்பியோட இல்ல மஜ்லிஸ்ல மாலையோட போடல உட்கார்ந்தாரு. நம்ம வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு அப்படின்னா யாரும் பிரச்சனை பண்றோமா இல்ல? அது ஃபர்லுன்னு சொன்னோமா, அது சுன்னத்துன்னு சொன்னோமா, ஒரு ஜாயிசான விஷயம். அந்த ஜாயிசான விஷயத்தை அவருக்கு ஏந்துக்கிறல. இப்ப நான் யாரும் தனிப்பட்ட முறையில் பேசணும் பேசுறாதே, இப்ப நம்ம ஒரு குடும்ப மாதிரியே பரஸ்பரமா பேசிக்கிறோமே, அப்படி ஒரு எட்ட எண்ணத்துக்கு போயிட வேணாம். ஒரு ஜாயிசான விஷயம், ஏன் ஜாயிசான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க, அது வழிகேடா இருந்தா நம்ம செய்யவே மாட்டோம், அல்லாஹ் காப்பாத்தோம் செய்யவே மாட்டோம். அப்ப அவருக்கு பிடிக்கல, இல்ல நீ இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும். பெற்றோர்கள் கம்பல்சரியா அவர் தொப்பி போடுப்பா, அதோட அவர் மறுத்துட்டார். அவர் ஒரு டெஸ்ட்ல இருக்கார், கட்டாயப்படுத்தல நிர்பந்தப்படுத்தல. ஏன்னா ஊரின் ஒற்றுமை என்பது ஃபர்ல், ஊருடைய ஒற்றுமை என்பது ஃபர்ல். அந்த ஃபர்ல நம்ம விட்டுட்டோம்னா மூணாவதான் உள்ள ஒருத்தன் பூந்துருவான், ஒருத்தர் மூணாவது என்ன செஞ்சிருவான் உள்ள ஒருத்தன் பூந்துருவான். அதுக்கு நாம இடமளித்து விடக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தி என்ன தெரியுமா? மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கிட்ட ரோம் நாட்டு அரசன் ஒரு தூது அனுப்புறான், ஒரு செய்தி அனுப்புறான். எப்படி சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, மாவியா உங்களுக்கு அலிக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அலி ரலியல்லாஹுக்கு எதிராக உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு டீமை நான் அனுப்பி வைக்கவான்னு கேட்கிறான். சந்தர்ப்பத்தை எப்படி செய்தான் பயன்படுத்துறான் பாருங்க. அப்ப மாவியா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் அரசியல ஒரு கருத்து வேற்றுமைகள் உள்ளது. அப்ப பதில் எழுதுறாங்க, அட நஸ்ரானி நாய, அலிக்கு எங்களுக்கு உள்ள பிரச்சனையில நீ குளிர்காயன்னு நினைக்காத, அப்படி நீ நினைச்சினா அலியுடைய படையில நான் முன்னாலண்டு உன் கண்ணை நோண்டி புடுவ படுவா அப்படின்னாங்களா பாத்தீங்களா. எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, மூணாவது ஒருத்த நீ வரண்டு பாக்குறியே, அதற்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. எப்படி இத்தனை காலமாக நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட அபிராம வரலாறு பல ஊர் மக்கள் இருந்தாலும் 250-300 வருஷம் வரலாறு உள்ள ஊர் என்று சொல்கிறார்கள், அல்லாஹு அலம், அந்த பாரம்பரியம் அந்த பைலா அந்த கட்டமைப்பு அந்த சிஸ்டம் அது பால்பட்டு விடக்கூடாது அடுத்த தலைமுறையினர்களால். ஆகவே அந்த கவலையின் நிமித்தமாகத்தான் இந்த வெளிப்பாடாக இந்த ஜும்மாவிலே அடியன் உங்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கின்றேன். சின்ன சின்ன விஷயங்களை காட்டி இப்ப அந்த மேட்டருக்கு நம்ம கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டா இப்படின்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா பிரபலியமான சஹாபி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க, பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க, எப்படி வந்துட்டா, ரஆ அலா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அஸர சுஃப்ராத்தின், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுங்கிற சஹாபி மேல அவங்க ஆடையில மஞ்சள் அந்த திரவியம் பூசப்பட்டிருக்கு, மஞ்சள் நிற திரவியம் பூசப்பட்டிருக்கு, அதனுடைய சுவடை பார்த்து விட்டார்கள் பெருமானார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹாதா, இது என்னன்னு கேக்குறாங்க. இந்த அறிவிப்பு பல மாதிரியா வரும் அறிவிப்புகள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எப்படி கேக்குறாங்க, தஸவ்வஜித, நீ கல்யாணம் முடிச்சிட்டியாப்பான்னு கேக்குறாங்க, நீ கல்யாணமா முடிச்சிட்டப்பா அப்படியான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா யாரும் சொல்ல, ஆமாண்ணா இந்த மாதிரியா இந்த பிள்ளைய இவ்வளவு மகருக்கு நான் முடிச்சேன், அப்படியா அவளையும் வலோ பிஷாத், ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தா நீ என்ன செய்ய, வலிமா விருந்து கொடுப்பா அப்படின்னு இப்போ சல்லா செஞ்சுறாங்க, வலிமா விருந்து கொடுக்க சொல்கிறாங்க. இருக்கப்பட்டோ வலிமா விருந்து கொடுக்கணும், நாங்கள் எளிமையாக திருமணம், எளிமையாக திருமணம் நடத்தின ஹதீஸில் வருது, அதில் பறக்கத்தை வச்சுருக்கா, நம்ம எந்த யாருமே இல்லைன்னு சொல்லலை. இவன் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தை நபி வழியை தூய்மையாக கொடுக்குறாங்களாம், தூய்மையாக கொடுக்குறங்கிற பேரில் நாலு பேரிச்சம்பழத்தை வச்சு முடிச்சு விட்டுறது, இப்படி இப்படி விட்டு ஓடிக்கிறது. சல்லா சொல்கிறாங்க, வலிமா விருந்து ஒரு ஆட்டை அறுத்தாந்து கொடுப்பான் அப்படிங்கிறாங்க, இந்த ஹரிசில் வருது. இப்போ சல்லா சொல்லும், அவருடைய மேனையில் இருந்த மேல அந்த ஆடையில் இருந்த அந்த மஞ்சள் நிற அந்த இது அந்த கோடை பார்த்துட்டு அந்த அந்த அசர் அதனுடைய சுவடை பார்த்து விட்டு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. அப்போ அவ்வளோ வழக்கத்தில் அவ்வளோ ஊர் பழக்கத்தில் அங்கே உள்ள சுச்சுவேஷனில் ஒரு மஞ்சள் திரவியம் அங்கே அந்த அந்த இது இருக்கிறத பார்த்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு கலாச்சாரங்கள் ஆடை அலங்காரங்கள் அல்லாவும் ரசூலும் ஒரு கலாச்சாரத்தை எதிர்த்தா நாம் செய்யவே மாட்டோங்க, செய்யவே மாட்டோம். முதல்ல எதிரியா நிற்கிறது ஆலிம்கள் தான், அல்லாஹ் ரசூல் உன்னை சொல்லிட்டா. இப்ப மலேசியாவில் கல்யாணம் முடி, நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு டிசைனா பண்ணுவாங்க மலேசியாவில், என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்று வச்சிருப்பாங்க,
பாஜு மலாயின்னு சொல்லிட்டு அழகா போடுவாங்க, சூப்பரா ட்ரெஸ் போடுவாங்க, போட்டுட்டு இடுப்புல ஒருத்தன கட்டிக்கிடுவாங்க, இடுப்புல சொங்கிட்டு அப்படின்னு ஒண்ணு கட்டிக்கிடுவா, புது மாப்பிள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் வருவார். அவங்க ஒரு பழக்கம். அந்த மாதிரியா சல்லாசன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய அந்த இதை திரவியத்தை, அந்த மஞ்சள் திரவியத்தை பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் முடிஞ்சான்னு கேட்கிறாங்க, சரிங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும். அப்ப நாம நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஒரு பழக்கத்துல மாட போறோம். நான் தான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், கட்டாயம் சொல்லல, ஒரு மனமானது. ஏன் மனமானது? இப்ப நம்ம டிபேட்டா கொண்டு போகல, அப்படி நோக்கம் இல்ல, பிரச்சனைக்கு நோக்கமே தேவையில்லை நமக்கு. நாமும் நம்முடைய முன்னோர்கள் செய்த காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு வாசனை, வாசனை பொருள். வாசனை பொருள் யாருக்கு பிடிக்கும்? நல்லவங்களுக்கு பிடிக்கும், பெருமானாருக்கு பிடிக்கும். அல்லாஹ் மலர்களை நுகர்வதற்காக படைத்திருக்கிறான். கொஞ்சம் லாஜிக்கா சிந்திங்களே. சல்லல்லாஹு சொல்றாங்க, ஹுப்பிப இலையம் இன் துன்யாக்கும், உங்க துன்யாவில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன தெரியுமா, அதுல ஒண்ணு ஃபீப் அப்படிங்கிறாங்க, நறுமணம் உள்ள பொருளுங்கிறாங்க. சல்லல்லாஹு ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம், சலாதுல் லா துரத்து, மூணு பொருள் கொடுத்தா நீ வேணும்னு சொல்லாத, அதுல ஒண்ணு அத்தருங்கிறாங்க. அது அத்தரு, இது மாலை, யாருக்கும் ஒன்று பண்ணா எப்படி வேணாலும் விடிய விடிய உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அத்தருங்கிறது என்னங்க, அதுல உள்ள இது என்ன, இது நேச்சுரல், மலர்கள் தானே எடுக்கிறான், மலர் நேச்சுரல். கல்யாண மாப்பிள்ளை ஒரு அடையாளம், நம்முடைய பகுதியில் ஒரு அடையாளம் காட்டுறோம். ஒரு உண்மையான செய்தியை நான் சொல்றேன், ஒரு எக்ஸ்ட்ராவோட சொல்லல, முன்பு பணி செய்த ஒரு ஊர், ஊர் பேர் வேணாம், சென்சார் பண்ணிடுவோம். அந்த ஊர்ல காஜியார் தான் கல்யாணம் ஒலி சொல்லி கொடுப்பாங்க. வெளியூர் மாப்பிள்ள வர்றாரு, பொண்ணு அந்த ஊர், மாப்பிள்ள தோழர்கள் நல்லா கோட் போட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள வந்து சும்மா நார்மல் கோட்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. மாப்பிள்ள தோழனுடைய கையை போய் பிடிச்சிட்டாரு, நல்லா அந்த மாப்பிள்ள தோழன் நல்லா கோட்டு போட்டு வரும், காலியார் போய் அவர் கையை பிடிச்சிட்டாரு. அப்பதான் நினைச்சேன், ஆஹா, ஒரு அடையாளம் இல்லாம தலையிலும் ஒண்ணுமெல்லாம் மொட்டுன்னு வந்தவொடனே அவர் நினைச்சிட்டாரு, இவன் தான் மாப்பிள்ளை போலன், ஒரு மாப்பிள்ளை என்று அடையாளப்படுத்தி காட்டுவது, சரிங்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நறுமணம் பிடித்திருக்கிறது. அல்லாம ரூமி சொல்லுவாங்க, மஸ்னவியில ஒரு தத்துவ கதை சொல்லுவாங்க, ஒரு கருவாட்டுக்காரரு கருவாடு வித்துக்கிட்டு போறாரு. எங்க போறாருன்னா, பூக்கடை ஏரியாவுக்கு, மலர் விற்கும் ஏரியாவுக்கு போறாரு. மலர் விற்கும் ஏரியாவுக்கு போனவன மயக்கம் அடிச்சிருந்தாலும் அந்த மலருடைய வாசனை மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் ஒரு சொன்னாங்களாம், இவர் மயக்கம் தெளிய வேண்டுமானால் அந்த கருவாட்டு கூடையிலிருந்து கழுவி அந்த தண்ணியை கிட்ட போய் நுகர வைங்க அப்படின்னாங்க. கருவாட்டை அவர் இழுத்துரித்து அல்லாம ரூமி பேசவில்லை, இவருக்கு இந்த வாசனையில் உள்ள அந்த வாசனை பத்தி தெரியவில்லை என்று சொல்லுவார்கள். நறுமணம் ஒரு மாப்பிள்ளையை அடையாளப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் நாம் இந்த மாதிரியான நறுமணத்தை நாம் போடுகின்றோம். இது மாற்றார்கள் கலாச்சாரம் என்று நாம் கடந்து போய்விட்டோம். இப்படி ஒரு கேள்வி எழுப்பணும் என்று சொன்னால் எத்தனையோ கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டி வரும், எத்தனையோ நாம் செய்யக்கூடியது இழக்க வேண்டியது வரும். என்ன அருமையான பெருமக்களே, இது கட்டாயம் என்று நாம் சொல்லவில்லை, இதுகளையெல்லாம் மையமாக வைத்துத்தான் இன்னைக்கு பிரிவினவாதத்தை ஊரில் தூண்டி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யாரும் இடம் அளிக்கிறார்கள். லாஜிக்கா பேசுற நம்ம நிறைய பேசலாமே, இதுக்கு பேசலாமே. சொல்லுவாங்க, உங்க ஆலிம்சா வச்சு நாங்க முடிக்க மாட்டோம், நாங்க அங்கிருந்து கூட்டிட்டு வருவோம். இதுல என்ன, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மேட்டர் என்னன்னு கேட்டா, பத்திலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு போட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு கவுஃப் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, இங்க என்னடா அந்த ஆலிம் சாமர்கள் வர்றாங்க, அவ வர்றா, இவ வர்றாங்க, நம்ம திருப்பிக்கிட்டு கேட்கலாம். எப்ப நீ ஒரு மணி நேரம் பயான் பண்றிய, ஆளை கூட்டிட்டு வந்து, இது எந்த ஹதீஸ்ல வருது? பொண்ணு வீட்டுல சோறு கொடுக்கற எந்த ஹதீஸ்ல வருது? தஃப்தர் ராம்நாட்ல இருந்து வருது, எங்க இருந்து வருது, எந்த ஹதீஸ்ல வருது? சல்லாசல மதினா இருந்தா மக்கால முடிச்சு தோழ இருக்கு, அங்க இருந்தா வந்து தஃப்தர். இப்ப எல்லாம் வேடிக்கை என்னன்னு கேட்டா, பெரிய வேடிக்கை, ஹைலைட் சொல்லலாம். இவர் பேசுவார் அந்த கல்யாண மேடைகள்ல வந்து, ஒரு ஆலிம்சா பேசுவார், எந்த ஆலிம்சா, பிரிவினைவாதத்தை பேசுறாங்களா, அவங்கள வந்து பயானுக்கு கூட்டிட்டு வராங்க. அவர் பேசுவார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ், நபி தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூப்பிடாம கல்யாணம் முடிச்சாங்க. இவர் எங்க இருந்து வந்தார் பேச, சென்னையிலிருந்து வந்திருந்தால் பேசுவான். புரியுதா உங்களுக்கு? சென்னையில இருந்து இவரை விசிட்ட அழைச்சிட்டு வந்து இவர் சீஃப் கெஸ்டா வந்து சிறப்பு பயான் பேசுவார் ஒரு மணி நேரம். இதுக்கெல்லாம் எங்கப்பா ஜாயிஸ். நிறைய கேட்கலாம் என் அருமை சகோதரிகளை, நீங்கள் கண் விழித்து பார்த்துக் கொள்ளுங்கள், தெளிவோடு இருந்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன, நான் சொன்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன், சின்ன சின்ன கருத்து வேற்றுமையான விஷயங்களை ஒரு வச்சுக்கிட்டு ஒற்றுமைங்கிற பரலுக்கு பங்கம் வகிக்கும் வண்ணம் யாராவது கிரிட்டிசைசம் பண்ணி பேசினார்கள் என்று சொன்னால், அதற்கு தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உடன்பட்டு போய் விடாதீர்கள் என்பதை இந்த நல்ல தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஊரினுடைய ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானா. இன்னும் சில சில செய்திகளை சொல்லணும்னு நினைப்போடு எண்ணத்தோடு வந்தாலும் கூட, பெரியவர்கள் சில பேர் சர்க்கரை வியாதி உள்ளவெல்லாம் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் வருத்தத்தோடு பேசுனதோட கேள்வி போட்டோம், நீங்கள் மாவு பண்ணிக்கிறீங்க,
எல்லாம் அந்த ஒரு லீவு நாள் ஸ்கூல் லீவுலாம் இருக்கு, பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமா பயான் கேட்கறதுனால தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஹைர் ஆக ஊரினுடைய ஒற்றுமை என்பது ரொம்ப முக்கியம். நம்மிடத்தில் நேற்று இருந்தவர் இன்று இல்லை. நான் இன்னைக்கு ஒரு ஜனாசனம் பார்க்குறோம், முந்தா நாள் ஆட்டோவில் போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனாங்க, அவ இன்னைக்கு நம்மள்கிட்ட விட்டு காலையில் பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹுடைய பாங்கொலை மன்னிப்பா, கபர் பிரகாசம். பள்ளிவாசல் கட்டடம் கட்டினார் ஒரு சகோதரர், சிறிய வயது கட்டடம் இருக்கின்றது, அவர் நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹுடைய பாவத்தை மன்னிப்பானா? நாம் என்னத்தை கொண்டு போயிட போறோம்? நாம் மூத்தா போன உடனே நம்முடைய நெகத்தில் உள்ள அழுக்குகளை கூட சுரண்டி எடுத்து விடுவார்களே. இந்த உலகத்திலே இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி யாராவது கருத்து வேற்றுமைக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னா, ஏதாவது அல்லாஹ் ஹக்கா சொல்றேன் தூண்டி விட்டுலாம் நமக்கு பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. அதற்கு உடல் மட்டும் போகக்கூடாது. இந்த பாரம்பரியமாக ஒன்று நடந்துகிட்டு இருக்குது, ஒத்துமையோடு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. 1950 சொச்சத்தில் போட்ட பைலாலாம் எடுத்துக்கிட்டா, அனுமதி இல்லாமல் நடந்தால் திருமணம் விவாகரத்து என்னென்னு போட்டிருக்காங்க, சூப்பராக பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க. அப்போ தான் ஊர் கட்டமைப்பு வரும், இந்த ஊர் வரலாற்றில் நிற்கி சொன்னால் இதெல்லாம் காரணம் அந்த அடித்தளம். அந்த அடித்தளத்துக்கு நீங்கள் குலைச்சிட்டீங்கன்னா மதிப்பிழந்து செல்லா காசா போயிடும். என் அருமையான பெருமக்களே, மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் ரசூலின் பெயரால் கொண்டு வந்து பேசுறாங்க இல்லையா, பிரிவினாத் பேசுறாங்கல்ல அவங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்கா ரசூலுக்கா சத்தியத்துக்காக அப்பனா இருந்தாலும் சட்டை பிடிச்சிக்கல. இப்படி இல்லாம அல்லாஹ் ரசூல் மார்க்கத்தை பிரிக்கும். அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்தை ஊரை ஒருபோதும் பிரிக்காது. நீங்க நினைவில் வச்சுக்கோங்க, ஒருபோதும் பிரிக்காது. தயவு செய்து இந்த சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி நாம் இரையாகி போய்விடக் கூடாது. கடைசியாக அவனு சொல்லி முடிக்கிறேன், இவங்க செய்யறதெல்லாம் அம்புட்டும் வீம்புக்கும் வம்புக்கும் முரட்டுத்தனம். உண்மையிலே சொல்லுகின்றேன், இவங்க பண்றாங்கல்ல சில சில பேர் ஊரை பிரிஞ்சுக்கிட்டு, நாம இது நீங்க மற்ற ஊரா இருந்தா சில ஊர்கள் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு நிதானமா மிதவாதமா ஒரு தனி பள்ளி தனி ஜும்மா எல்லாம் பொறுமை காத்துக்கிட்டு இருந்தாங்க. வார வார திட்டு, வார வார திட்டு இளவு நமக்கு எல்லாத்துக்கும் திட்டு. சிறுக்கு செய்கிற இமாமா நீங்கெல்லாம் இப்போ சிறுக்கு செய்கிற இமாம் பின்தொடர்ந்து தொழுவுறியே நீங்கள்லாம், அப்படி தானே ஒரு கேள்வி. சிறுக்கு செய்கிற இமாம் சிறுக்குக்கு என்ன அர்த்தம்? சிறுக்கு என்ன கத்திரிக்காய் கடையில் விற்கிறது வியாபாரமா? அழிவு போன கத்திரையை சிறுக்குங்கிறது எவ்வளோ பாரதூரமான வார்த்தை. சிறுக்கு செய்ய வாரம் வாரம் ஒரே இந்த இதுதான், ஒரே இமாம்களை திட்டது, ஊரில் அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான். இன்னமேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கருத்து வேற்றுமைகளை பேசாத அளவுக்கு அல்லாஹ், கேட்காத அளவுக்கு என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானா? ஒரு கஷ்டத்திலையும் ஒரு நிர்பந்தத்திலையும் பேசக்கூடிய நிலைமையில் தான் நாம் நிப்பாட்டப்பட்டுக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நபி வழி அல்ல. நபி வழி என்ற பெயரில் பிடிவாதமும் முரண்டுத்தனமும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக காழ்ப்புணர்ச்சியும் கோபமும் அவர் பக்கம் அல்லாவுக்காக இருந்தாலும் கூட துவாவாக நாம் அனைவரும் மாற்றுவோமாக. அவ்வளோ நம்ம வீட்டுக்கா நீங்கள் அவ்வளோ சொந்தக்காரவெல்லாம் உட்காந்துருப்பிய, நீங்கள் அசத்துன்னு இப்படி பேச நினைக்கக்கூடாது. அப்படி அல்ல, ஊரினுடைய அந்த கட்டமைப்பு காலங்காலத்தும் கியாமத்த நாள் வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் மூதாதையர்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட அப்படி ஊரை நல்லா கொடுக்கும். இன்னும் என்ன கேட்டால் மார்க்க விஷயத்தை நம்ம பின்தங்கி போயிருக்கோம், அதுதான் கவலையாக இருக்குது. வீர சூழ்நிலை ஒரு ரெண்டு மூணு பணக்கார சேர்ந்தாங்களா மதுரைசா பொம்பளை மாதா அது இது நடத்துகிறாரு. இங்கே நம்மள்ட்ட அந்த இழக்கக்கூடிய மனது இன்னும் நம்மள்ட்ட என்ன இல்லாமல் இல்லையா? ஊருக்கள்ல இல்லாமல் இல்லை. கல்வி ரீதியிலே சமுதாய விழிப்புணர்வு ரீதியிலே இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு முக்கியஸ்தர்களுக்கு உண்டு. ஆகவே வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பேச்சை கபூல் செய்வானாக. யாரேனுடைய மனங்கள் முன் புண்படும்படி பேசும் நோக்கமல்ல, அப்படி இருந்தால் நீங்கள் மனம் பொறுத்து கொள்ளுங்கள். அப்படி யாருடைய மனசையும் நோகப்படுத்தினார் அல்லாஹ், பிரிந்து போனாங்கல்ல அவளுக்கும் அல்லாஹ் நல்ல ஹிதாயத்தை வழங்குவானா? வந்து சேர்ந்து ஊர் ஒத்துமையா எல்லாரும் அந்த பிள்ளை நம்ம பிள்ளைகளுவா நம்ம எல்லாரும்